Hi friends, இன்னைக்கு ராஜமாஸ் கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியா இருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் எக்பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கேரட் பீன்ஸ் எக்பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம்ஸ் பீன்ஸ், 150 கிராம்ஸ் கேரட், ஒரு முட்டை, ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ ஒரு பேனில் ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் ரெண்டுமே ரொம்பவே ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதில் நீங்கள் சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய கேரட் பீன்ஸ் பொரியலை நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் நம்ம பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா இடித்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இந்த காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகிறதுக்காக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். அது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பீன்ஸ் கேரட்டும் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காயிலையும் படக்கூடிய அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னொரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் எக் பொரியலை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க கேரட் பீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான பொருட்களை எல்லாருமே டைரெக்டாக சாப்பிட விரும்புறதில்ல. அதனால் நம்ம இது கூட சேர்த்துருக்க எக்கோட டேஸ்ட்காகவே கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலோட அதர் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.